ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். மிஸ்ட்ரி சைனிங் இவெண்ட்டோட மூன்றாவது மிஸ்ட்ரி பிளேயர் நாளைக்கு எடுத்துடலாங்க. அந்த மூன்றாவது பிளேயரை நீங்கள் எடுத்ததுக்கப்புறமாக மைல்ஸ்டோன் ரிவார்டும் கிளைம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எந்த பிளேயருங்க சூஸ் பண்ண போகிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ராங்க் ரெய்பரி தான் சூஸ் பண்ணுறேன், 88 OVR உள்ள லெஃப்ட் மிட்ஃபீல்டர். ஓகேங்க, அடுத்தது மைல்ஸ்டோன் ரிவார்டில் நான் 88 OVR உள்ள அன்ட்ரேடபிள் பிளேயர், அதாவது இரண்டாவது மைல்ஸ்டோன் அந்த ரிவார்டு தான் நான் சூஸ் பண்ண போகிறேங்க. பட் இந்த மைல்ஸ்டோன் ரிவார்டு தாங்க ஒரே குழப்பமாகவே இருக்குங்க. ஆரம்பத்தில் நான் அந்த ஃபஸ்ட் ரிவார்டு 87 OVR உள்ள ட்ரேடபிள் பிளேயர் அண்டு 91 OVR உள்ள யூனிவர்சல் ரேங்க் பிளேயர் அந்த பேக் சூஸ் பண்ணலான்னு இருந்தேன். பட் இப்போ அந்த 91 OVR உள்ள யூனிவர்சல் ரேங்க் பிளேயர் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஸோ அதனால் இந்த பேக் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பட் எதுவும் கன்ஃபார்ம் கிடையாதுங்க, நாளைக்கு எடுத்தால் தான் கன்ஃபார்ம். ஸோ எந்த பேக் எடுத்தேன் அப்படின்றது எடுத்துட்டு வேணா நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க. ஃபர்ஸ்ட் பேக் அதாவது 87 OVR மட்டும்தாங்க ட்ரேடபிள் பிளேயர், அந்த பிளேயரை மட்டும் தான் மார்க்கெட்டில் செல் பண்ண முடியும். நீங்கள் மற்ற இரண்டு பேக் அதாவது 88 அண்டு 89 இந்த இரண்டு பேக் நீங்கள் சூஸ் பண்ணாலும் அந்த பிளேயரை உங்களால் செல் பண்ண முடியாதுங்க. ஓகேங்க, அடுத்த வாரம் எந்த மிஸ்ட்ரி பிளேயர் கொண்டு வர போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நியூ மைல்ஸ்டோன் ரிவார்டு, எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா 87 88 89 OVR இருக்கேன், இந்த மைல்ஸ்டோனுக்கு பதிலாக புதுசாக மைல்ஸ்டோன் ரிவார்டும் கொண்டு வர போகிறாங்க. அது எந்த OVR கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அடுத்த வாரத்தில் வரப்போகிற அந்த இரண்டு மிஸ்ட்ரி பிளேயர் யாரு அப்படின்றத பார்த்துருவோம். அடுத்த வாரமும் இரண்டு பேருமே ஐகான்ஸ் தாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 88 OVR உள்ள ஸ்ட்ரைக்கர் செவ்சங்கோ. ஸோ இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தலாம். பேஸ் 83 கொடுத்துருக்காங்க, ஷூட்டிங் 88, ட்ரிபிளிங் 83 அண்ட் பிசிக்கல் 78 கொடுத்துருக்காங்க. ஹைட்டு 6 feet ஹைட் இருக்கு, ஸோ ஒரு சரியான ஹைட் இருக்குங்க. வீக் ஃபுட் 4 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒர்க் ரேட் பொறுத்த வரைக்கும் அட்டாக்கிங் ஒர்க் ரேட் ஹை அண்ட் டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் மீடியம். ஸ்டாமினா 4 stars கொடுத்துருக்காங்க. ஸ்கில் மூவ் 3 stars தான் கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தாங்க குறை, மற்றபடி எல்லாமே வேற லெவலுங்க. லாங் ஷாட் டேக்கர் அண்டு பவர்ஃபுல் ஃப்ரீ கிக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்லா இருக்குங்க, நல்ல ஸ்ட்ரைக்கருங்க. அடுத்த பிளேயர் 88 OVR உள்ள சனபேக் ரொனால்ட் கோமன்ங்க. இவரோட ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா வேற லெவலுங்க, ஒரு பாக்ஸ் டு பாக்ஸ் பிளேயர். பேஸ் 76 கொடுத்துருக்காங்க, ஷூட்டிங் 85, பாசிங் 86, ட்ரிபிளிங் 77, டிஃபெண்டிங் 86, ஃபிசிக்கல் 84 கொடுத்துருக்காங்க. எல்லாமே கிரீன் கலரில் இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக ஸ்டேடியம் பொசிஷன்லையும் பிளே பண்ணுவார், பட் சென்டர்பேக் தான் அங்கே மெயினான பொசிஷனாக கொடுத்துருக்காங்க. பொட்டன்ஷியல் பொசிஷனில் ஸ்டேடியமும் இருக்குங்க. அடுத்தது இவரோட ஸ்கில் மூவ் பார்த்தோம்னா 3 stars தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டாமினா 4.5 star கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒர்க் ரேட் பொறுத்த வரைக்கும் அட்டாக்கிங் ஒர்க் ரேட் ஹை அண்ட் டிஃபென்சிவ் ஒர்க் ரேட் மீடியம் கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தாங்க கொஞ்சம் சிக்கல், குறிப்பாக ஃபோர் மேன் பேக்லைன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சில சமயங்களில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. 3 centre backs இருக்க ஃபார்மேஷனில் இவரை யூஸ் பண்ணுறது பெட்டருங்க, அல்லது நீங்கள் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் இவரை யூஸ் பண்ணிடுங்க, அதுதான் பெட்டராக இருக்கும். டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரேங்க் அப் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா இவரோட OVR வந்து கம்மியாகுங்க. ஓகேங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இவர் வேற லெவலுங்க. லாங் பாஸர் அண்டு லாங் ஷாட் டேக்கர், அடுத்தது பவர்ஃபுல் ட்ரிவன் ஃப்ரீ கிக். ஸோ இந்த பிளேயர் ட்ரைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ஒர்க் ரேட் மட்டும்தான் ஒரு சின்ன சிக்கல், மற்றபடி வேற லெவல் பிளேயருங்க. ஓகேங்க, அடுத்த மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ரிவார்டு அதாவது மைல்ஸ்டோன் 1 பார்த்தீங்கன்னா 90 OVR உள்ள ட்ரேடபிள் பிளேயர் கொடுக்க போகிறாங்க, அதாவது அடுத்த 3 மிஸ்ட்ரி பிளேயர் எடுத்ததுக்கப்புறமாக இந்த பிளேயரை கிளைம் பண்ண முடியுங்க. சேம் இதே மாதிரி 3 ஏதாச்சும் ஒரு பேக் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 90 OVR உள்ள ட்ரேடபிள் பிளேயர், இரண்டாவது 91 OVR உள்ள அன்ட்ரேடபிள் பிளேயருங்க. இது யூனிவர்சல் பிளேயர், யூனிவர்சல் ரேங்க் பிளேயர் மஷரானோவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தது மூன்றாவதாக 92 OVR உள்ள அன்ட்ரேடபிள் பிளேயருங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.